குரு பிரம்மா குருவேஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சுபகிருது வருடம் ஆசி மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்துக்கு திதி இன்று காலை எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி நாமயோகம் இன்று அதிகாலை மூன்று மணி இருபது நிமிடம் வரை சாத்தியம் பின்பு சுபம் கரணம் மாலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை வணிசை பின்பு பத்திரை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பதினொன்னும் முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழும் முப்பது வரை ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை கூலிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது வரை வார தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரம நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய இருக்கு கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னால் நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரும் குரு பகவான் வழிபாடும் அப்படின்னு தான் நமக்கு வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்றைய நாள்ல சித்தர் வழிபாடு ரொம்ப சிறப்பை தரும் சித்தர் வழிபாட்டை எப்படி செய்வது நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பு கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம இந்த சித்தர் வழிபாட்டை எப்படி செய்வது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம் கும்ப லக்கணம் லக்கணத்துக்குள்ளேயே சூரியனும் சனி பகவானும் மீனத்தில் சந்திர பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் இணைந்திருக்கிறார்கள் மேஷத்தில் ராகு பகவான் மாந்தி பகவான் இணைந்திருக்கிறார் ரிஷபத்தில் அங்காரக பகவான் துலாத்தில் கேது பகவான் மகரத்தில் புத பகவான் இன்று இரவு மூன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்துக்கு சந்திர பகவான் மேஷராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் சரி இப்பொழுது இன்று வியாழக்கிழமை நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வியாழக்கிழமைகள்ல சித்தர் வழிபாடு இந்த சித்தர் வழிபாடு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்களை சொன்னால் நிச்சயம் நிறைவேறும் சித்தர் பெருமானிடம் இந்த சித்தர்கள் ஜீவ சமாதி நிறைய இருக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கெங்க இருக்கு அப்படின்றது அப்படி இல்லைன்னா நம்ம தாம்பரத்துக்குள்ள மாடம்பாக்கம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து சிவன் கோயில் ஒன்று பெரிய கோவில் இருக்கு பாடல் பெற்ற ஸ்தலம் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பதினெட்டு சித்தருடைய ஒரு கோவில் அங்கே இருக்கு அதே மாதிரி காணிப்பாக்கத்தில் உள்ள விநாயக பெருமானும் இங்கே இருக்கு அவரவர் நட்சத்திரத்தை படி ராசிப்படி எந்த சித்தரோ அந்த சித்தரனுடைய ஜீவ சமாதி சென்று இரண்டு நெய் தீபம் ஏற்றி கல்கண்டு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் அதே மாதிரி எலுமிச்சம்பழம் முந்திரி திராட்சை பேரிச்சம்பழம் வைத்து வழிபட்டு சித்தரின் திருநாமத்தை ஜபிக்கணும் சித்தரின் மந்திரம் அப்படின்னு சொல்லும்போது பெரிய மந்திரம்லாம் கிடையாது இப்ப அகத்தியர் இருக்காரு ஓம் அகத்தீசாய போற்றி அவ்வளோதான் மந்திரம் நம்ம ரொம்ப பெருசா கொண்டு போக தேவையே இல்லை அது மாதிரி இந்த சித்தர் வழிபாட்டை யார் ஒருவர் மனம் உவந்து செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தருடைய அருள் கிடைக்கும் நிச்சயம் நிறைவேறும் என்பது உண்மை சரிங்களா சரி இப்போ இந்த பொருட்கள்லாம் வச்சு செய்யணும் ரெண்டு நெய் தீபம் ஏத்தணும் வெத்தலை பாக்கு பழம் வாழைப்பழம் பழம் முந்திரி திராட்சை கல்கண்டு வேர்ச்சமழம் வைத்து வழிபட்டு சித்தரின் திருநாமத்தை ஜெபித்து தியானம் செய்து உங்களுடைய வேண்டுதல்களை சொல்ல வேண்டும் அந்த இடத்துல சொல்ல நிச்சயம் நிறைவேறும் அது வியாழக்கிழமைன்னா சித்தர் பெருமான்களுடைய ஒரு நாள் இந்த நாள் சரிங்களா இதை செய்யுங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அற்புதமான பலன்களை நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இந்த ஒரு நாட்களில் இவரை வணங்கும் போது மிகவும் சிறப்பாக இருக்கும் சரி இதில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் இங்க வந்து முக்கியமானது எல்லாருக்கும் தெரியும் நம்பிக்கைனா என்ன அப்படின்றது நம்பிக்கை தன்னம்பிக்கை இரண்டும் ஒருவருக்கு இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது உண்மை இல்லைங்களா சரி இந்த வழிபாட்டை செய்யுங்க அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா நாளைய தினத்திலிருந்து திசை அப்படின்றது ஒன்பது திசை இருக்கு இந்த ஒன்பது திசையிலையும் ஒன்பது புத்திகள் வரும் அந்த ஒன்பது புத்திக்கான பலனையும் இந்த குரு திசையில் சூரிய திசை இந்த மாதிரி திசை வரும்போது என்னென்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதும் சொல்கிறேன் அதன்படி எழுதி வச்சுக்கிட்டு யார் யாருக்கு என்னென்ன திசை நடக்கிறதோ அவர்கள் அந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன் இதையும் எழுதி வச்சுக்கோங்க என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னால் தொழில் வியாபாரத்தில் வெற்றி பெற ஏன் இதை இன்னைக்கே சொல்றேன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இதை ஆரம்பிக்கணும் அதனால தான் இன்றைய தினமே நான் இதை சொல்லிடுறேன் எப்படின்னா நீர்வீழ்ச்சி இருக்கு இல்லைங்களா நீர்வீழ்ச்சி ஆறு கடல் நீர்நிலை இந்த மாதிரி இருந்து ஐந்து சிறிய கற்களை எடுத்து வரணும் அதாவது நீர்வீழ்ச்சி ஆறு அப்படி இல்லனா கடல் நீர்நிலையில இருந்து ஐந்து சிறிய கற்களை எடுத்து வந்து வீட்டில் பூஜை அறையில் வைத்து பூ சந்தனம் குங்குமம் சாற்றி வழிபட வேண்டும் நீர்நிலைகளிலிருந்து இருந்து வருபவை அனைத்தும் மகாலட்சுமியினுடைய அம்சம் எல்லாருக்கும் தெரியும் கடல்னா கடல் மாதா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது போலதான் எல்லாமே எல்லா நீர்நிலைகளும் மகாலட்சுமியினுடைய ஒரு அம்சம் இந்த கற்களை வைத்து பூஜை செய்யும் போது தயிர் அன்னம் சிறிது நிவேதனம் செய்ய வேண்டும் தயிர் அன்னம் அதாவது தயிர் சாதம் நிவேதனம் செய்த பிறகு மறுநாள் அதாவது வெள்ளிக்கிழமையில இதை செய்யணும் ஏன் இதை இன்னைக்கே சொல்றேன் அப்படின்னா நீங்க போய் கொண்டு வரணும் இல்லையா இன்னைக்கு போய் நீங்க கொண்டு வந்தாதானே வெள்ளிக்கிழமையில அதை செய்ய முடியும் அதனால இன்றைய தினம் சொல்றேன் அதே போல அந்த கற்களை வெள்ளிக்கிழமையில் வைத்து ஐந்து கற்கள் தான் கொண்டு வரணும் ஐந்து சிறிய கற்கள் தொழில் வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கான பரிகாரம் இது அந்த வெள்ளிக்கிழமையில இதை வைத்து பூஜை செய்து தைரன்னம் நிவேதனம் செய்த பிறகு மறுநாள் காலை சனிக்கிழமையில அதே கற்களை கொண்டு போய் நீர்நிலையில விடணும் நம்பிக்கையோட செய்யணும் அப்பொழுது உங்களுக்கு வியாபாரத்தில் பெரிய வெற்றி கிடைக்கும் சரிங்களா இதை செய்யுங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நிறைய சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கு அதெல்லாம் தீரணும் அப்படின்றதுனால நம்பிக்கையாக உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்க செய்யுங்க செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யுங்க வெற்றி பெறலாம் சரி இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த மேசராசி நேயர்களே மேசராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அனுபவங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகளாம் குறையும் சகோதரர்கள் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை வெளி உணவுகளில் கவனம் தேவை வியாபாரத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் குறையும் மனதில் இறை சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு கணவன் மனைவிடையே புரிதல் இருக்கணும் சகோதர வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள் அதே மாதிரி ஒருமுறை காலகஸ்திக்கு சென்று வாருங்கள் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் சுக்கர பகவான் உங்கள் தனஸ்தானாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு லாபங்கள் ஏற்பட்டாலும் வியாபாரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அதே மாதிரி தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் குறைந்து நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும் இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க ஒரு மஞ்சள் துண்டு மட்டும் எடுத்துட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இசை கிழக்கு திசை அதிசயன் நான்காம் என் நிற நிற நீல நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்கார சேமிப்புகள்லாம் குறையும் பரணி நட்சத்திரக்காரர் மகிழ்ச்சியான ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரக்கார சிந்தனைகள்லாம் மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்க புத்துணர்ச்சி பெறும் சகோதரர்கள் வழியில அனுகூலம் ஏற்படும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு எல்லாம் மேம்படும் உத்தியோகத்துல சாதகமான பணிகள்லாம் ஏற்படும் குடுக்கல் வாங்கல்ல லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாட்டை செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா இன்னைக்கு வெளியில போறவங்க அருகம்பில்லும் பச்சை கர்ப்புறமும் கொண்டு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு இசை வடகிழக்கு திசை அதிசய ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர் உப்புத்துணர்ச்சியான ஒரு நாளாகும் ரோகிணி நட்சத்திர ஒத்துழைப்புலாம் மேம்படும் மிருகசிரிஷ நட்சத்திர லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிகுந்த மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் புகழ் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதே சமயத்துல சகோதர வழியில நிறைய செலவினங்கள் தேவையற்ற ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரயங்கள் ஏற்படும் அதே மாதிரி வியாபாரத்துல புதிய அனுபவம் ஏற்படும் தாய் வழி உறவினர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதில் சிந்தனைகள் மேம்படும் குடும்பத்தினோட வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயத்துல சாதகமான முடிவு கிடைக்கும் நீண்ட நாள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உத்தியோகத்துல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் தக்ஷாமூர்த்தி வழிபாடு சிறப்பை தரும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா இன்னைக்கு வெளியில போறவங்க வெட்டி வேர் எடுங்க அது கூட ஒரு விரலி மஞ்சள் மட்டும் வச்சு கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை அதிஷ்டன் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திர சிந்தனைகள்லாம் மேம்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் ஆரோக்கியத்தில் இன்றைய தினம் கவனம் தேவை சகோதர வழியில விவாதங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீங்க நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் குறையும் எதிர்பாராத சில ஆதரவுகள் கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அனுசரிச்சு நடந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும் அதே மாதிரி தந்தையால கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட்டாலும் விரயங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் மறையக்கூடிய ஒரு இருக்கு தாயாரின் ஆரோக்கியத்தை பாத்துக்கோங்க அதே மாதிரி இன்றைய நாள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் அதே போல இன்னைக்கு தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க ஒரு எலுமிச்ச கனியை மட்டும் கொண்டு போவாங்க வடகிழக்கு திசை அதிசயன் மூன்றாம் எண் நிறம் சந்தனை நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை பூச நட்சத்திரக பிரச்சனைகள் எல்லாம் குறையும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த சலனங்கள்லாம் கொஞ்சம் குறைந்தாலும் எதிலும் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதுவும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் மனதில் ஒரு விதமான ஒரு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உண்டு எதிலும் ஆர்வமின்றி செயல்படுவீங்க குடும்பத்தில் உள்ளவர்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள் விலையுர்ந்த பொருட்களில் கவனம் தேவை பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள் அது மிகவும் நல்லது புதிய நபர்களிடம் குடும்ப விவகாரங்களை பகிர்வதை குறைத்து கொள்ளுங்கள் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் மனதில் குழப்பமும் சலனமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவனமா பார்த்துக்கங்க இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க அஞ்சு ஏலக்காய் அது கூட சிறிய துண்டு பச்சை கற்பரை வச்சு கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டம் மேற்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விட்டு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர் விவாதங்களை தவிர்த்துருங்க உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கவனம் தேவை உறவினர்கள் பற்றிய புரிதல் ஏற்பட வேண்டியது அவசியம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட கடன் உதவிகள்லாம் கிடைக்கும் கடினமான காரியங்களை செய்து முடிப்பீங்க மனதில் நினைத்த எண்ணங்கள் ஈடேறும் ஆட்களின் ஒத்துழைப்பு மேம்படும் சிந்தனையின் போக்கில் கவனம் தேவை வாகன பயணங்களால் அலைச்சலும் அனுபவமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு எந்த ஒரு வேலை செய்தாலும் இன்றைய தினம் கவனத்தோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாட்டை செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா இன்னைக்கு வெளியில போறவங்க ஒரு வெத்தலை எடுங்க ஒரு ரூபா காயின் அது கூட ஒரு விரலி மஞ்சள் ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பரம் ஒரு கொட்டைப்பாக்கம் வச்சு கொண்டு போங்க கிழக்கு இசை கிழக்கு ஒன்பதாம் அதிர்ச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் சித்திரை நட்சத்திரக்கா புதிய அனுபவம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு பக்தி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும் வியாபாரத்துல லாபங்கள் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான வார்த்தைகள்லாம் கைகூடும் உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த பொறுப்புகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினம் பக்தியில மனதை ஈடுபடுத்துங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் வழிபாடு செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர் பொறுப்புகள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்யும் போது மட்டும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் உங்கள் கரு கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை சிக்கனமான செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்துங்க உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் தனம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க ஒரு பட்டை எடுங்க அந்த பட்டையில் பத்து ரூபாய் தாளை சுத்தி அதுல கொஞ்சம் பச்சை கற்பூரமும் வச்சு சுத்தி பர்ஸ்ல வச்சுக்கோங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கி திசை வடக்கு திசை அதிர்சை எண் ஆறாம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே இனிமையான ஒரு நாளாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய பங்குதாரர் அறிமுகம் கிடைக்கும் தாயாரோட கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் உயர் பொறுப்புல இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை விவசாய பணியில சாதகமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் இனிமையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது குரு பகவான் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் இணைந்து செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க அருகம் இல்லைடுங்க அது கூட வெட்டி வேறும் கொஞ்சம் பச்சை கற்பூரமாக வச்சு கொண்டு போங்க அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் போராடம் நட்சத்திரக்காரர் நட்பு நட்புறவு இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும் அதாவது புதிய நட்பும் இன்னைக்கு கிடைக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்போட செயல்படக்கூடிய ஒரு தன்மை உங்கள் பேச்சில அனுபவ அறிவு வெளிப்படும் எதிர்பாராத திடீர் திடீர் மாற்றங்கள் மூலம் மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு கடினமான காரியத்தையும் எளிமையாக செய்து முடிப்பீங்க புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும் அரசு பணிகள்லாம் அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் தக்ஷாமூர்த்தி வழிபாடும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடும் இணைந்து செய்யுங்க இன்னொன்று மகான்களின் வழிபாடும் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பை தரும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இன்னைக்கு தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க அதில் பச்சை கற்பூரமும் அருகம்புல்லும் அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை ஒரு துண்டு அதில் வச்சு மடிச்சு பக்கட்ல வச்சுக்கோங்க இசை தெற்கு திசை அதிசயின் அதிர்ச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க நட்சத்திரக்கார புதிய அனுபவம்லாம் வெளிப்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அவிட்டம் நட்சத்திரக்கார பிரச்சனைகள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உதவிகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு பயனற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள் எதிர்ப்பா எதிர்காலம் தொடர்பான அதாவது உங்களுடைய எதிர்காலம் தொடர்பான சிந்தனை எல்லாம் அதிகரிக்கும் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய செயல்பாட்டுல இருந்து வந்த தடைகள் எல்லாம் குறையும் சக ஊழியர்களால் ஆதாயம் ஏற்படும் எதிர்பாராத சில வரவுகள் மூலம் நெருக்கடிகள் எல்லாம் குறையும் குழந்தைகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு உதவிகரம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது குரு பகவான் வழிபாடு நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவான் அதே மாதிரி விநாயகர் வழிபாட்டை இணைந்து செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க இன்றையதும் ஒரு எலுமிச்சங்கனியும் அருகும்பில்லும் வச்சு கொண்டு போங்க அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிர்ஷ்டன் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர் சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் சதயம் தடைகள் தடைகளெல்லாம் குறையும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே தடைகள் எல்லாம் கூடிய ஒரு நாளாக இருக்கு பழைய நினைவுகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் மனை சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் மேம்படும் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உதவிகரம் கிடைக்கும் பத்திரம் சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை குடும்பத்துல சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நாள் தடை இருந்தாலும் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு கணவன் மனைவிடைய நல்ல புரிதலும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் வளர்த்துக்குங்க சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் ஒருமுறை காலசிக்கு சென்று வாருங்கள் அப்படி இல்லைன்னா திருநாகேஸ்வரம் சென்று வாருங்கள் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை இருக்கும் தனம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தும் இன்றைய நாள் எந்த விதமான தடைகள் இருந்தாலும் தொழில் ரீதியா பண வரவு ரீதியாக இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் வழிபாடு செய்யுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க ஒரு வெத்தலை எடுங்க அஞ்சு ஏலக்காய் மூணு லவங்கம் சிறிய துண்டு பச்சை கற்பனை வச்சு பர்சுல வச்சுக்கோங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை திசை மூன்றாமின் மூன்றாம் நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர் குழப்பங்கள்லாம் நீங்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்கா உதவிகரம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் செய்யுங்கள் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை